வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினோராம் தேதி தாய்வான் விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் வீரக விமானம் ஒன்று காணாமல் போயுள்ளது கடலுக்கு மேல் பயிற்சி பரத்தல் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த விமானத்தில் இருந்து அனைத்து தொடர்புகளும் இல்லாமல் போய்விட்டன விமானத்தையும் விமானியையும் தேடும் முயற்சிகள் இப்போது நடக்கின்றன தென்மேற்கு தாய்வானில் உள்ள சியா என்ற விமான இருந்து விமானத்தை செலுத்தி சென்ற விமானியின் பெயர் கேப்டன் செஞ்சி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு பழமையான பயிற்சிக்காக விமானம் புறப்பட்டு சென்றது வானில் வைத்து ஏவுகணைகளை ஏவும் பயிற்சியது சுவைஷி என்ற பிராந்தியத்துக்கு அருகேதான் ஏவுகணை ஏவும் பயிற்சி நடைபெற இருந்தது மாலை மூன்று இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு விமானம் பறந்து கொண்டிருந்த போது அனைத்து தொடர்புகளும் இல்லாது போயின ரேடார் பதிவுகளின்படி அப்போது விமானம் டொங்ஷி கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருந்தது டொங்ஷி தாய்வானின் மேற்கு கரையில் உள்ளது ஒற்றை விமானியால் செலுத்தப்படும் வீரக விமானத்தின் சீரியல் இலக்கம் கரிகோர நகரத்தில் இருந்து சிலர் ஒரு விமானம் கடலில் வீழ்ந்ததை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் என்னரக விமானம் அது என்று அடையாளம் கூற முடியவில்லை அதே நேரத்தில் இந்த விமானம் இறுதியாக பறந்தது அடையாளம் காணப்பட்ட டோங்ஷிக்கு அருகில்தான் உள்ளது டோங்ஷி என்ற நகரம் விமானம் காணாமல் போனது என்ற தகவலை தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு உறுதி செய்துள்ளது மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன காணாமல் போன விமானம் எஃப் சிக்ஸ்டீன் வீரக விமானம் என்று குறிப்பிட்டிருந்தோம் பி என்பது வைப்பர் என்பதை குறிக்கும் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களில் அதிக தொழில்நுட்ப மேம்பாடு உள்ள விமானம் இந்த ரகம்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட மேம்படுத்தப்பட புதிய ரகங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் புதிய ரக விமானத்தை புதிதாக வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பழைய எஃப் சிக்ஸ்டின் விமானம் ஒன்று இருந்தால் அதன் ஆயுட்காலத்தை அதிகரித்து மேம்படுத்தல் செய்து புதிய ரக விமானத்தில் உள்ள அனைத்தும் இருக்குமாறு செய்து கொடுக்கின்றது அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் லாக்கீட் மார்டின் தாய்வான் விமானப்படையிடம் நூற்றி நாற்பத்தி ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஏ மற்றும் பி ரக விமானங்கள் இருந்தன அவ்வளவு விமானங்களையும் எஃப் சிக்ஸ்டீன் வீரக விமானங்களாக மேம்படுத்துவதற்காக நான்கு பில்லியன் டாலர் ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டு மேம்படுத்தல்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி புதிதாக மேம்படுத்தப்பட்டு தாய்வான் விமானப்படைக்கு கொடுக்கப்பட்ட விமானம்தான் இப்போது காணாமல் போயுள்ளது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து மொத்தம் எட்டு விபத்துகளை சந்தித்தன அந்த எட்டு விபத்துகளில் ஆறு விபத்தில் விமானியை காப்பாற்ற முடியவில்லை அல்லது காணவில்லை தாய்வானுக்கு சீனாவால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக தாய்வான் விமானப்படையை பலப்படுத்தும் ஒரு திட்டமாகத்தான் எஃப் சிக்ஸ்டீன் வீரக மேம்படுத்தல்களை தாய்வான் அரசு செய்கிறது எஃப் விமானங்களை வைத்திருக்கும் அனைத்து நாடுகளும் இந்த மேம்படுத்தல்களை செய்ய முடியாது மேம்படுத்தல் செய்வதற்கு அமெரிக்க அரசு அனுமதி கொடுக்க அரசியல் உண்டு இதே மேம்படுத்தலை இரு நாடுகள் தம்மிடம் உள்ள எஃப் விமானங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அந்த இரு நாடுகளின் விமானங்களையும் மேம்படுத்தல் செய்து கொடுக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது அந்த இரு நாடுகளும் துருக்கியும் பாகிஸ்தானும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாய்வான் விமானப்படையின் இதே போன்ற ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஏ விமானம் குவானியன் விமானத்தளத்தில் இருந்து வளமையான பயிற்சி பரத்தலுக்காக புறப்பட்டு சென்றது அந்த விமானமும் கடலுக்கு மேல் பறந்தபோது காணாமல் போனது கடலில் வீழ்ந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டது கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் விமானம் கடலுக்குள் விழுந்தால் அது எந்த இடத்தில் வீழ்ந்தது என்பதை கண்டுபிடிப்பது கடினமான காரியம் ஒருவேளை எந்த இடம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் விமானத்தை வெளியே கெடுப்பது மிக கடினமான காரியம் சமீபத்தில் பிரிட்டிஷ் விமானம் தாங்கிய கப்பலில் இருந்து அமெரிக்கத்தை அழைப்பு ஐந்தாவது தலைமுறை விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மத்திய கடலில் வீழ்ந்தது அந்த விமானம் எந்த இடத்தில் வீழ்ந்தது என்பது மிக துல்லியமாக தெரியும் அப்படி இருந்தும் அந்த விமானத்தை இன்று வரை வெளியே எடுக்க முடியவில்லை பொதுவாகவே தாய்வான் விமானப்படையின் விமானிகள் அதிபயிற்சி பெற்ற விமானிகள் அவர்களுக்கு அதிபயிற்சி கொடுப்பது சீன விமானப்படை தான் சீன விமானப்படையின் விமானங்கள் அடிக்கடி தாய்வானின் வான் பாதுகாப்பு அடையாளப்படுத்தல் மண்டலத்துக்கு பறந்து செல்வதால் தாய்வான் விமானிகள் அவசர கதியில் புறப்பட்டு அந்த விமானங்களை துரத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கும் இந்த வான் துரத்தல்கள் நிஜமான மோதலின் போது நடத்தப்படும் வான் துரத்தல்கள் போல இருப்பதால் அதில் அடிக்கடி ஈடுபடும் தாய்வான் விமானப்படி விமானிகளுக்கு நல்ல அனுபவம் உள்ளது இப்போதும் விமானம் காணாமல் போனது என்று கூறப்பட்டுள்ள போதிலும் அது கடலுக்குள் வீழ்ந்திருக்கவே வாய்ப்பு மிக மிக அதிகம் தாய்வான் விமானப்படை தம்மிடம் உள்ள நூற்றி நாற்பத்தி ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஏ மற்றும் வீரக விமானங்களை வீரக விமானங்களாக மேம்படுத்துவதோடு நின்றுவிடவில்லை புதிதாக அறுபத்தி ஆறு எஃப் சிக்ஸ்டீன் வீரக விமானங்களை புதிதாக வாங்குகிறார்கள் அந்த விமானங்கள் அடுத்த ஆண்டில் இருந்து தாய்வானுக்கு போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த விமானம் கடலுக்கு மேல் பறந்த போது மாயமானதில் சீனாவின் கைவரிசை ஏதாவது இருக்கலாமா இருக்காது என்று ஒரு இடியாக ஒதுக்கிவிட முடியாது சீன விமானப்படையிடம் மின்னணு போர் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட விமானங்கள் உள்ளன அந்த சாதனங்கள் வானில் பறக்கும் விமானங்களின் சிக்னல்களை குழப்பக்கூடியவை விமானங்களில் சில செயற்பாடுகளை செயலிடக்க வைக்கக்கூடியவை விமானம் கடைசியாக பதிவாகிய டொங்ஷி என்ற இடம் தாய்வானின் மேற்கு கரையில் உள்ளது என்று கூறினோம் அல்லவா சீனாவும் தாய்வானின் மேற்கு திசையில் உள்ளது அதாவது விமானம் காணாமல் போன வான்பகுதி சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையே உள்ள தாய்வான் நீரிணைக்கு மேலேயுள்ள வான்பகுதி இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள் இதுதான் தாய்வானின் மேற்கு கரைக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள வான்பகுதி வரிப்படத்தில் வரிபடத்தில் சிவப்பு நிறத்தில் புள்ளிக்கோடு கொண்டு தெரிகிறது அல்லவா அது வர்த்தக விமானங்களுக்கான வான்பாதை அந்த வான்பாதைக்கு பெயர் பி ஃபைவ் ஜீரோ த்ரீ இது சீனாவின் வான்பாதை இதில் தான் வர்த்தக விமானங்கள் பறக்கும் இராணுவ விமானங்கள் இந்த வான்பாதையை பயன்படுத்துவதில்லை சீன விமானப்படையின் மின்னணு போர் சாதனங்கள் பொருத்தப்பட்ட விமானங்களும் வர்த்தக விமானங்கள் போலவே இருக்கும் அமெரிக்க கடற்படையின் பி எயிட் கண்காணிப்பு விமானம் போயிங் செவன் த்ரீ செவன் பயணிகள் விமானத்தின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் சீனாவும் பயணிகள் விமானங்களை மாற்றியே மின்னணு போர் சாதனங்கள் பொருத்தப்பட்ட விமானங்களை தயாரித்தது பி ஃபைவ் ஜீரோ பறந்தபடி சீன விமானத்தால் தாய்வான் விமானத்தின் சிக்னல்களை குழப்ப முடியும் சீனா செய்தது என்று சொல்லவில்லை அவர்களால் செய்ய முடியும் என்றே கூறுகிறோம்